ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அஜய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற பன்னீர் பட்டர் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்கள் சப்பாத்தி, நான், புலாவுக்குலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி அப்படின்றத பார்க்க போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருவோம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துட்றேன். இது லைட்டாக வதங்கட்டும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். அஞ்சு வெள்ளைப்பூடு, இது கொஞ்சம் வதங்கட்டும். 10 கிராம் முந்திரி பருப்பு, எல்லாம் சேர்ந்து ஓரளவு வதங்கட்டும். 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதங்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் ஆக வெயிட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, அடுப்பு அமர்த்திடுறேன். இது நல்லா ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்து வந்துடுறேன். இப்போ பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி எடுத்து அதை கை பொறுக்கிற அளவுக்கு சுட வச்சுட்டு, நம்ம எடுத்துருக்கிற பன்னீர் இப்போ வந்து இது 400 கிராம், இதை உள்ளே சேர்த்துட்றேன். இது ஒரு 2 நிமிஷம் போல் இந்த தண்ணியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துருவோம். இப்படி செஞ்சோம்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, அடுப்பு அமர்த்திடுறேன். இதை எடுத்து வடிகட்டிடுறேன். ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்றேன். அடுத்து இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 பட்டை, இதை சேர்த்துட்றேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட் கலவையை இதில் சேர்த்துட்றேன். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுறேன். அடுத்து நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கணும்னா, இதுக்கு வந்து கிச்சன் கிங் மசாலா, இது 1.5 ஸ்பூன் சேர்த்துட்றேன். இது உங்களுக்கு கிடைக்கலைன்னா 1.5 ஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த பன்னீர் கியூபை இதில் சேர்த்துறேன். இது 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ 1-5 நிமிஷம் ஆச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவு கசூரி மெத்தி இலை எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னா வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை தான் இது. இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி போடணும். அடுத்து ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துட்றேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கிடுவோம், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது ஒன்றும் கட்டாயம் இல்லை, பார்க்க கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அவ்வளோதான். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு, இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம போட்ட கசூரி மெத்தி ஸ்மெல்லு நல்லா இருக்குது, அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பன்னீரை பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது.
நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த லைட்டாக அந்த வெள்ளத்தோட இனிப்பும் வருது, டேஸ்ட்டு சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தாபாவில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவீங்களா அதே மாதிரியே டேஸ்ட் இந்த பன்னீர் பட்டர் மசாலா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாபாய்.